ரம்ஜான் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இன்னைக்கு ரம்ஜான் எப்படி எல்லாருக்கும் போயிட்டுருக்கு? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வேறு அக்ஷய திருதி வேறு, அது வேறு ஒன்று இருக்குது. காலையிலே என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணிட்டா, ஆமாம் எங்கே இருக்க அப்படின்னா, இல்லை இப்போ தான் இப்போ தான் மாமா எனக்கு அக்ஷய திருதின்னு தெரியும் அப்படின்னா, அதுக்கு என்னமா பண்ணணும் அப்படின்னா, உடனே நகை வாங்கலாம் போகலாமா அடப்பாவி அப்படின்னா, அடிப்பாவி அது 5000 ரூபா ஒரு கிராம் ஐடி, எங்கேருந்து நகை வாங்க போட்டேன் ஓ எவ்வளோ தெரியாது, எனக்கு வேணும்ச்சு ஐயோ நீ வெய்யின்னு ஆரம்பிச்சிட்டேன். பத்திரி ஃபோன் வந்துட்டே இருக்கு, ஃபோன் எடுக்கல. ஸோ அதனால தான் சும்மா சின்ன வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறமா ரம்ஜான் சொல்லிட்டு நம்மளும் சரி, நம்ம நண்பர் கூட வேலை பார்க்குறவங்க யாரும் ரம்ஜானில் பிரியாணி கிரியாணி எல்லாம் கட்டு வந்திருக்கோன்னு பார்த்தா, இன்னைக்கு யாரும் ரம்ஜானால் சில பேர் வீக் ஆஃப் வேலைக்கு லீவு அப்படி இப்படின்னு போயிட்டுருக்காங்க. சரி நம்மளுக்கும் இன்றைக்கி பிரியாணி கொடுத்து வைக்க போல. இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் யாராவது முஸ்லீமாக இருந்து பிரியாணி செஞ்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா, வீடு தேடி வந்து சாப்பிட்டு போகிறதுக்கு சென்னைக்குள்ளே இருந்தால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஃபனாக தான் சொன்னேன், கோச்சிக்காதீங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வேறு ரெண்டு மணிக்கும் ஒரே நாள் வச்சிட்டாங்க. அக்ஷயத்திரதியும் இருக்குது, இதுவும் இருக்குது. எல்லாம் கடைக்கு போயிருப்பாங்க, சில பேர் நகை கடைக்கு போயிருப்பாங்க, சில பேர் வந்து முஸ்லீம்ஸ் எல்லாமே நண்பர்கள் வீட்டுக்கு போயிருப்பாங்க. நல்லா இருக்கும், எல்லாம் அக் பண்ணிவிட்டு எல்லாம் விஷ் பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் நானும் பார்த்துருக்கேன். ஸோ எல்லாருக்கும் திருப்பி சொல்கிறேன், ரம்ஜான் தான் நல்வாழ்த்துக்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் இருக்கும் பாருங்கள். அஞ்சிருத்து வேறு அம்மா வீட்டில் இருக்கும், போய் கூப்பிட்டு வர போகிறேன். அப்புறம் வேறு என்ன வேலை இருக்குது இன்றைக்கி? வேறு ஒரு வேலை இருக்குது. அது மாதிரி தான் வெயில் தாங்க ரொம்ப வெவியாக வாட்டி அடிக்குது. இந்த கரும்பு ஜூஸு, அப்புறம் வேறு என்னது, இந்த நுங்கு, அப்புறம் இந்த ரவுண்டாக இருக்கும், அது பேர் தெரிலங்க, பப்பாளி பழம் ஆச்சு, அது ஏதோ ஒரு ரவுண்டாக பேர் வரல, எதோ தெரிஞ்சால் சொல்லுங்கள். சூட்டுக்கு தணிக்கிற மாதிரி, அதாவது வெயில் சூட்டு தணிக்கிற மாதிரி இது குடித்தா நல்லா தெம்பாக இருக்கும். ஜூஸ் பாட்டில் வைக்கிற ஜூஸ்லாம் குடித்தா ரொம்ப வேஸ்ட்டுங்க, தொண்டை கர 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 கரன் ஆகிடுது நைட் ஆனால். அதே மாதிரி ரொம்ப நாள் நைட் ட்ரைவ் போகணும் ஒரு ஆசை, அது ஒன்று நான் போகவே இல்லை. அது ஒரு நாள் ஃப்ரீ ஆகிட்டு போகணும். அப்புறம் சப்ஸ்கிரைபர் மீட் ஒன்று பிளான் பண்ணலான்னு இருக்கேன். சப்ஸ்கிரைபர் மீட்னால் நம்ம நண்பர்கள் யாராவது மெரினா மால் அந்த மாதிரி ஏதாவது முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு, மெரினா மால் இல்லைனா வந்து ஃபீனிக்ஸ் மால் அந்த மாதிரி வந்து உங்களை எல்லோரையும் ஒரு நாள் மீட் பண்ணணும் ஒரு ஆசை. ஸோ அதுவும் ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வரும் பாருங்கள். டாடா.